ஈரானை அச்சுறுத்த சரக்கு கப்பல்களில் ஆயுதமேந்திய இராணுவ சிப்பாய்கள் பணிக்கு அமர்த்தல், பதட்டமாகும் மத்திய கிழக்கு. பாரசீக வளைகுடா மற்றும் மத்திய வளைகுடா பகுதி ஊடாக பயணிக்கும் சர்வதேச சரக்கு கப்பல்களை இலக்கு வைத்து ஈரான் சிறைபிடித்து வருவதாக அமெரிக்கா மற்றும் அதன் கூட்டு நாடுகள் குற்றம் சுமத்தி வருகின்றன. சர்வதேச கடல்வழி பாதுகாப்புக்கு மிக அச்சுறுத்தலாக ஈரான் விளங்குவதாக தெரிவித்து சர்வதேச சரக்கு கப்பல்களில் ஆயுதமேந்திய கூலிப்படைகள் அல்லது ஆயுதமேந்திய அமெரிக்க இராணுவ படைகளை நிலைநிறுத்தும் நடவடிக்கையில் அமெரிக்கா தீவிர கவனம் செலுத்தி வருகிறது. சமீப சில நாட்களில் சில சரக்கு கப்பல்களில் ஆயுதமேந்திய குழு காணப்பட்டதாக ஈரான் குற்றம் சுமத்தியுள்ளது. இவ்வாறான செயல்பாடு தொடர்ந்தும் அதிக பதட்டத்தை ஏற்படுத்தும் எனவும் கடலில் உருவாக்கும் என ஈரான் குற்றம் சுமத்துகிறது. தொடர்ந்து இவ்வாறு ஆயுதமேந்திய சிப்பாய்கள் சாதாரண சரக்கு கப்பலில் காணப்பட்டால் அந்த கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டு அவை மூழ்கடிக்கப்படும் என ஈரான் கடற்படை தளபதி மிரட்டல் விடுத்துள்ளார். இவரது இந்த கூற்று தற்பொழுது மிக பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. ஈரான் ஈராக் சிரியா பகுதியிலிருந்து சட்டவிரோதமான கப்பல்கள் மூலம் படகுகள் மூலம் எண்ணெய்களை கடத்தி அவை நடுக்கடல் பகுதியில் வைத்து இராணுவ துணையுடன் எடுத்துச் செல்லப்பட்டு சர்வதேச கள்ளச்சந்தையில் விற்கப்பட்டு வருகிறது. அவற்றுடன் மேலும் அமெரிக்கா மற்றும் அமெரிக்கா நேச நாடுகளும் இவ்வாறு எண்ணெய்களை திருடிச் சென்று கடத்திச் செல்கின்றனர். கூலி இல்லாத எண்ணெய்களை திருடும் இவர்கள் கூலி இல்லாத கப்பல்கள் ஊடாகவே அதனை எடுத்துச் செல்கின்றனர். இதனை நன்கறிந்த ஈரான் அதனை தடுக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகிறது. அவ்வாறே சமீப சில வாரங்களுக்கு முன்னதாக 4 மேற்பட்ட எண்ணெய் கப்பல்களை சிறைபிடித்திருந்தமை இங்கே குறிப்பிடத்தக்கது.